சங்கீத நாற்பது விரும்பாமல் என் செவியை திறந்தீர் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ கேட்கல அதுல எட்டாவது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல வரும் ஆண்டுரே எனக்காக நீர் ஒரு புஸ்தகம் எனக்கு எனக்காக ஆண்டவரே நீர் என்னது என் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி ஆண்டவரே நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாஸ்தர்னே பலியையும் காணிக்கை நீர் விரும்பாமல் என் செவியை திறந்தீர் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது இதோ வருகிறேன் புஸ்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் ஆண்டவரே பலியையும் காணிக்க நீ விரும்பல தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யணும் இறக்கத்தை விரும்புகிறேன் ஆண்டு சொல்றாரு நீ ஆயிரம் பலியிடலாம் ஆயிரம் ஸ்தோத்திரம் சொல்லலாம் ஆயிரம் காணிக்கை தரலாம் அதை எல்லாவற்றை விட உணர்வுள்ள இல்லாவிட்டால் என்ன சொல்வது அந்த பயனுள்ள காதுகள் நமக்கு தேவை என்று ஆண்டவர் விரும்புகிறார் பயனுள்ள காதுகள் உன் காது பயனுள்ளதா இருக்கணும் அடுத்து உன்னுடைய காது என்ன செய்யணும் எனக்கு விருப்பமானதை செய்யணும் இன்றைக்கு ஒரு ஒருவர் நமக்கு ஒரு உபதேசம் கொடுத்தால் அதில் நாம ரொம்ப கருத்தாய் அது நம்முடைய காதில் கொண்டே இருக்கணும் துணித்து கொண்டே இருக்கணும் நான் ஒரு பதினேழு வயது பதினைந்து பதினேழு வயது இருக்கும் அப்பொழுது ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர் உண்டு ஜான் ரவீந்திரநாத் என்று திருநெல்வேலியில் அருமையான ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார் அவரை நான் பார்த்ததெல்லாம் இல்லை அந்த நாட்களில் பார்த்ததெல்லாம் பிறகு ஒரு முறை அவரை பார்க்க எனக்கு கிருபை கொடுத்தார் அவருக்கு நான் கடிதம் எழுதினேன் அப்போல்லாம் எனக்கு ஊழிய அழைப்பு இருக்கா என்னன்னே தெரியாது இயேசுவின் மேல் ஒரு அன்பு நான் ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் மாற வேண்டும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு லெட்டர் ஒரு லெட்டர் இல்லை ஒரு இந்தியாவில் ஒரு போஸ்ட் கார்டு இருக்கும் பதினைந்து காசு அதில் அவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன் அதற்கு அவர் பதில் எழுதியிருந்தார் அவருடைய கைப்படவே எழுதியிருந்தார் நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் செபின்னு எழுதியிருந்தார் நான் எங்கே மூன்று மணி நேரம் ஜெபிக்க படிக்கிற பையன் அதை வாங்கி அந்த பட் அந்த லெட்டரை ரொம்ப வருஷம் பத்திரமாய் வைத்திருந்தேன் அதுக்கு பிறகு நான் படிக்க ஹாஸ்டலுக்கெல்லாம் போன பிறகு அது காணாமல் போய்விட்டது ஆனால் அவர் எழுதின அந்த கார்டு அந்த அந்த லெட்டர் இன்னும் என் கண்களுக்கு முன்பாக இருக்குது மூன்று மணி நேரம் ஜெபிக்க அதற்கு பிறகு அருமையான தேவ மனுஷர் டிஜே சையாவை காண ஆண்டர் உதவி செய்தார் அவர் எனக்கு ஒரு ஃப ஒரு பவர் மினிஸ்ட்ரி ட்ரெயினிங் எடுத்த பொழுது தலையில் கையை வச்சு சொன்னார் ஏனோக்கை போல் நீ தேவனோடு நடக்க கிருபை பெற்றிருக்கிறாய் என்றார் அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் என் மனதிலிருந்து மரணம் வரைக்கும் பிரிக்க முடியாது தீர்க்க தரிசனம்னா என்னன்னே தெரியாது அப்பொழுது ஜான் சாலமோன் என்கிற ஒரு ஊழியக்காரர் எங்கள் ஊர் பகுதிக்கு வந்திருந்தார் அவரிடத்தில் எல்லாரும் ஜெபித்து கொண்டார்கள் நானும் போய் முழங்கால் படியிட்டு போய் ஜெபித்தேன் அவர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை ஆவியானவர் சொன்ன வார்த்தை அற்புதமான இருதயம் திராட்சை கொலைகளை நான் பார்க்கிறேன் என்றார் அதுதான் சொன்னார் அதை நான் மற மறக்கவே இல்லை ஆண்டவரே என் இருதயம் அன்னைக்கு நீ எப்படி என்னை பார்த்து ஒரு இருதயம் நல்ல இருதயம் என்று சொன்னீரோ சாகிற வரைக்கும் என் இருதயம் நல்லதாக இருக்கும் கனியுள்ள ஒரு இருதயம் திராட்சை கொலைகள் உள்ள ஒரு இருதயம் பெரியமானவர்களே உங்களை குறித்து சொல்லப்பட்ட நல்ல செய்திகளை சிந்தித்து கொண்டேருங்க உங்களை குறித்து சொல்லப்பட்ட உயர்ந்த காரியங்களை கொண்டே இருங்க பதினாறு பதினேழு வயதில் தாவீதுக்கு சாமுவேல் தீர்க்கு தரிசி சொல்ற ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் எவ்வளவோ பாடுகள் அந்த வார்த்தை அவன் செவிகளிலே ரிங்காரமிட்டு கொண்டிருந்தது பத்து பன்னெண்டு வயதிலே யோசேப்புக்கு தரிசனம் அந்த தரிசனம் மரண பரியந்தம் அவனுடைய உள்ளத்திலே காணப்பட்டது எவ்வளவு பாடு எவ்வளவு நிந்தனைகள் வந்தாலும் அந்த தரிசனத்தை அவன் தன்னுடைய மனதிலே நினைத்துக்கொண்டே இருந்தான் அவனுடைய தகப்பன் சொன்ன வார்த்தை பெரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு நமக்கு சொல்ற ஒவ்வொரு செய்தியையும் நாம் அதை நன்றாக கிரகித்து அதை ஜீரணித்து அதையே யோசித்து இரவும் பகலும் அதையே யோசித்து பயனுள்ள செவிகள் நமக்கு இருக்கணும் ஆண்டவர் உனக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் வீணாய் போயிடக்கூடாது கர்த்தர் சொன்ன ஒரு ஆலோசனையும் வீணா போயிடக்கூடாது ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல அவர் சொன்னது தான் நிறைவேறும் எவ்வளவு எதிர்ப்புகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் வாக்கு தத்தங்கள் மறைந்து போவதை போல காணப்படலாம் ஆனால் நீ சொல்லணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறீர் பயனுள்ள ஒரு காது இருக்கணும் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏனோ தானுன்னு இருக்கக்கூடாது ஏனோதானுன்னு இருக்கக்கூடாது யூதாஸ் காரியத்து காது நமக்கு வேண்டாம் கேஆசி காது நமக்கு வேண்டாம் ஏவாலுடைய காது நமக்கு வேண்டாம் தேவன் சொன்ன வார்த்தையை மேல இன்னொரு வார்த்தை பிசாசு சொல்லும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை மறந்து பிசாசு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து பழத்தை பறித்து சாப்பிட்டார் மனுஷங்க நம்ம மேல நமக்கு என்ன தரிசனம் இருக்கோ அந்த தரிசனத்துக்கு தான் பேசுவார்கள் நமக்குள்ள என்ன தேவ கிருப இருக்கோ அந்த கிருபைக்கு விரோதமாய் தான் பேசுவார்கள் நமக்குள்ள என்ன அழைப்பு இருக்கோ அந்த அழைப்புக்கு விரோதமாய் தான் பேசுவார்கள் அவங்க பேசுறதெல்லாம் சட்ட பண்ணாதீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை பயனுள்ளவர்களா பயனுள்ள வார்த்தையாய் அதை எடுத்து பயன்படுத்துங்க கற்பாறையில் வழியோரத்தில் முட்செடியில விழுந்த ஒரு நிலமாய் நம்முடைய செவி இருக்கக்கூடாது நல்ல நிலத்தில் விழுந்த செவி பலியையும் காணிக்க நீர் விரும்பாமல் என் செவியை திறந்தீர் சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியை நீ கேட்கல அன்றைய பலி காணிக்க நீ விரும்பலை என் செவியை திறந்தது எதற்கு தியாகம் செய்ய தியாகம் செய்ய தேவனுடைய அழைப்பு நம்முடைய செவிகளில் விழுகிறது இயேசு கிறிஸ்து யாரை அனுப்புவேன் யார் போவான் என்ற சத்தம் துடித்த பொழுது ஏசையா தீர்க்க தரிசிச்சன நான் போவேன் ஆனால் அந்த வார்த்தை பிதாவானவர் பரலோகத்தில் கேட்கிறார் ஏசு கிறிஸ்து சொல்றேன் நான் போகிறேன் எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கீங்க நான் போகிறேன் நான் போகிறேன் இந்த செவி கொடுத்தல் தியாகத்தின் செவி கொடுத்தல் சும்மா போயிட்டு பூமியில் உலாவி விட்டு வரலை பரலோக மகிமை பரலோக அந்தஸ்து பரலோக ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து சபிக்கப்பட்ட பூமியில் மனுஷ சாயலானார் குழந்தையாய் பிறந்து வளர்ந்து ஒரு நேரம் வரும்பொழுது தேவன் அவருக்கு சகலத்தையும் வெளிப்படுத்துகிறார் அவருடைய மகிமை அவருக்கு வெளிப்படுத்துகிறார் ஆறு வயசு குழந்தைக்கு இயேசுவுக்கு தெரியாது ஆவியானவர் ஏவுகிறார் ஞானஸ்தானம் எடுக்க ஞானஸ்தானம் எடுக்க போகிறார் வனாந்திரத்திற்கு நடத்தி செல்லப்படுகிறார் தேவனோடு சஞ்சரிக்கிறார் அவருடைய மகிமை அவர் யார் எப்படிப்பட்டவர் என்கிற மகிமை அவருக்கு தெரிய வருகிறது மறுரூபமாகிறார் தியாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது தியாகம் பண்ணும் பொழுது அவருக்கு டோட்டலா எல்லாமே புரிஞ்சிருச்சு எல்லாமே புரிஞ்சிருச்சு அவர் சிலுவையிலே தன்னை மரண பரியந்தும் தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்ன பாடு மனுஷனாய் தான் அதை சகித்தார் மனுஷனாய் தான் அந்த வேதனையை சகித்தார் பிரியமானவர்களே நம்முடைய செவி தியாகம் பண்ணுகிற மனிதர்களாய் நம்மை மாற்றக்கூடியது நம்முடைய செவி நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தமும் உங்களை தியாகம் பண்ண வைக்கும் இயேசுவின் அன்பின் சத்தத்தை நீங்கள் கேட்டால் தியாகிகளாய் மாறுவீர்கள் எனக்காக யார் போவான் எத்தனையோ பேர் தங்கள் ஆஸ்திகளை தங்கள் பணத்தை தங்கள் சொத்தை தங்கள் குடும்பத்தை விட்டு தங்களையும் அன்னகரங்களாய் மாற்றிக்கொண்டு காடுகளிலும் வனாந்திரங்களிலும் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஜீவனை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காய் சேவை செய்தார்கள் அவங்க செவிகள் தியாகம் செய்கிற செவிகள் தியாகம் செய்கிற செவிகள் தேசத்துக்காய் ஜெபி இரவு நேரம் தூங்காமல் தியாகம் செய்கிறோம் தேவனுடைய ஊழியத்தை தாங்கு நாம் சம்பாதிக்கிறதுல நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தியாகம் பண்ணி கொண்டு வந்த ஆண்டருடைய ஊழியத்தை தாங்குகிறோம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் அவன் நம்முடைய சகோதரனா சகோதரியா யார் என்று தெரியாது அவர்களுக்கு நம்மளால் இயன்ற உதவியை செய்கிறோம் நம்மால ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா போதும் தியாகம் செய்கிற செபி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவர் சிலரிடத்தில் தான் பேசுவார் அந்த தியாக சத்தம் ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் சில தேவ பிள்ளைகளுடைய தியாகம் என்னை அதிர வைத்தது நம்ம சபையில சிலர் அப்படி தியாகம் பண்ணினார்கள் என்னால அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும் நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க அநேகர் தியாகம் பண்ணி தான் தசம பாகம் தர்றாங்க தசம பாகம் தருவது அத்தனை எளிதா இல்லை அந்த தியா அந்த சத்தம் அவர்கள் கேட்கிறார்கள் தேவனுடைய சத்தம் நீ கொடுக்காவிட்டால் யார் சபை கொடுப்பா நீ அந்த பிரேயர் அருமையில் போய் ஜபிக்காவிட்டால் யார் தேசத்திற்காய் ஜபிப்பார் நீ அந்த காஸ்வல் ஆர்மியில போய் நீ ஜெபிக்காவிட்டால் யார் தேசத்திற்காக ஜெபிப்பார்கள் தியாகம் அன்பானவர்களே நம்முடைய செவி தியாகத்தின் செவியாய் மாறட்டும் ஆண்டோருனோடு கூட தொடர்ந்து பேசுவாரால் உபவாசம் இருந்து செபம் பண்ண ஆண்டவரே இந்த செய்தி இந்த சத்தம் இந்த வார்த்தை எனக்குள் தொடர்ந்து வருகிறது இந்த சத்தத்தை நான் கேட்டு முழிக்கிறேன் இரவு நேரத்தில் அந்த சத்தம் மட்டும் கேட்குது இது என்ன ஒரு காட்சி மட்டும் எனக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது இது என்ன உபவாசம் செவி லட்டபா ஸ்டட்டவா தியாகத்தின் செவி நமக்கு தேவை அநேக தேவ பிள்ளைகள் வந்து சபையை சுத்தப்படுத்துகிறாங்க அநேக தேவ பிள்ளைகள் தங்களால் இயன்ற விதத்தில் உதவி செய்கிறாங்க தங்களால் இயன்ற விதத்தில் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த தியாகம் செய்கிற செவி அவசியம் கிங் ஆஃப் நான் நம்புகிறேன் நம்முடைய சபையில நூற்றுக்கு நூறு விசுவாசிகள் தியாகம் செய்கிறவர்கள் அந்த ஏழை விதவை தன் அப்பத்தை தியாகம் பண்ணினால் கர்த்தர் கைவிட்டாரா கைவிடலை என்னிமித்தமாய் ஒரு கலசம் நீ கொடுப்பாயானாலும் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணுவது பாக்கியம் ஆண்டவருக்கு தியாகம் பண்ணு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருப்பது பாக்கியம் சுவாமி உமக்காக எங்களை தியாகம் பண்ணுகிறோம் ஆண்டவரை உமக்காக எங்களை தியாகம் பண்ணுகிறோம் அந்த தியாகம் பண்ணுகிற கிருபையை கொடும் ஷாத்ராக் மேஷக் நெகு போல் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் எங்களை தியாகம் பண்ண எங்களுக்கு கருபை கொடு இந்த சபையில் தியாகம் பண்ணுகிற சகோதரிகள் வேண்டும் சகோதரர்கள் வேண்டும் பாஸ்டர் வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணுவேன் பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஆ நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் நான் செபிப்பதற்காகவே வர்றேன் சொமால் அந்த ஜபாவியோடு வரணும் வந்து நான் ஆலயத்திற்காக ஜெபிப்பேன் ஆலயத்திற்காய் சேபிப்பேன் பாஸ்டர் நான் ஊழியம் செய்ய போகணும் சம்பாதிச்சுட்டேன் கர்த்தர் என்னை கூப்பிடுகிறார் என்று எனக்கு தெரியுது என்னை ஏதோ ஒரு ஊழியத்திற்காய் ஆண்டவர் அழைக்கிறார் என்று தெரியுது என்னுடைய உலக காரியங்களை உலக காரியங்களை நான் தியாகம் பண்ணிவிட்டு ஆண்டருடைய ஊழியம் செய்ய நான் புறப்பட்டு போகணும் கர்த்தருடைய சத்தம் பலமாக எனக்குள் துவனிக்கிறது ஆண்டவரே எனக்கு தியாகம் பண்ணுகிற என்னை அர்ப்பணிக்கிற செவியை எனக்கு தார் அர்ப்பணிக்கிற செவியை எனக்கு இந்த செவி நம்முடைய சபையில் இருக்கணும் சில நேரத்தில் நம்முடைய சின்ன பிள்ளைங்க இந்த வந்து கீபோர்டு வாசிக்கங்க எனக்கு அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சின்ன பசங்க செகண்டரி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்து காலையிலேயே ஓடி வந்து தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறது கீபோர்டு போடுறது கிட்டார் வாசிக்கிறது தியாகம் ஆண்டோடைய சத்தவுடைய காதலை விழுந்திருக்கு எனக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளை இசைக்கருவிகளை வாசிக்க வைத்து அவர்களை சபைக்கு ஏற்ற மாதிரி அவர்களை உருவாக்கணும் எவ்வளவு ஆசீர்வாதம் சகோதரனே நீ தேவை நீ தேவை சகோதரி நீ தேவை கிங் ஆஃப் குளோரிக்கு நீ தேவை உன்னுடைய ஆதரவு தேவை உனக்கு அப்படிப்பட்ட ஒரு செவி தியாகம் செய்கிற செவி உனக்கு அவசியம் இந்த ஊழியத்தை தாங்க இன்னும் அநேக ஆசிர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவை இன்னும் ஜப வீரர் தேவை இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறேன் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊழியத்துக்காக வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அழைப்பை பெற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் வரணும் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் எனக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அடுத்த ஊழியமே ஊழியர்களை உருவாக்குவது வாலிப பிள்ளைகளை உருவாக்குவது கத்தர் ஆசிர்வதிப்பார் மார்க்கு ஏழு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூன்று அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவைத் தொட்டு ஒருவன் செவிடனும் ஊமையுமான ஒரு மனிதனை கொண்டு வர்றாங்க சொல்கிறாங்க இவன் மேலே உங்கள் கைகளை வைத்து இவனை சுகமாக்குங்க அதை உடனே ஆண்டவருக்கு அந்த ஆண்டவருடைய செவியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இந்த பிள்ளையினுடைய காதை நான் கேட்க வைக்கணும் இந்த பிள்ளை இனிமேல் நல்லா பேசணும் அவனை கூட்டி போய் அவன் காதுக்குள்ளே விரலை விடுறார் விட்டு சிவம் பண்ணுறார் திரும்ப சேர்வை உண்டாக்கி அவன் நாக்களை விரலை வைத்து அவனுக்காக சபம் பெற்றார் இந்த செவி இயேசுக்கு இருந்தது அன்பின் செவி நேசத்தின் செவி அன்புன்னு அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த செவி இயேசுவே என்று கூப்பிட்டால் அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு செவிதான் தேவனுடைய செவி என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு கேட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே அந்த சத்தம் கேட்குது அப்படியே நின்றுடுறார் அந்த செவி அன்பின் செவி அன்பின் செவி ஒருத்தர் வந்து நம் இடத்துல பாஸ்டர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது இருதயம் உருகுது எதாவது செய்தணும் எதாவது செய்தொடணும் ஒரு தாயினுடைய செவி அன்பின் செவி அந்த குழந்தை பசியிலே அழுதால் அந்த தாய்க்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது அப்படியே பதட்டப்பட்டு அப்படிதான் அந்த தாயினுடைய செவி மனைவியினுடைய செவி அன்பின் செவி புருஷனுடைய சேவி பிள்ளையினுடைய செவி அன்பின் செவி ஒவ்வொருத்தருடைய செவியிலும் இந்த அன்பு இருக்கு அப்பா கீழே விளற மாதிரி ஒரு சத்தம் அப்பா ரூம்ல அடித்து அடித்துக்கொண்டு வருகிறான் மகன் அப்பா என்னாச்சு சத்தம் கேட்டுச்சே இல்ல இல்ல இருக்கு அன்பின் செவி அப்படியே கொண்டு ஓடி வர்றாங்க பிள்ளை திடீர்னு ஒரு வாமிட் சத்தம் ஏட்டா ஒரு அழற சத்தம் அந்த தகப்பன் ஓடி வந்து என்னாச்சு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் அன்பின் செவியை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை நாம தான் கெடுத்துடுறோம் கோபம் வைராக்கியம் தேவையில்லாததை சிந்தித்து சிந்தித்து இந்த செவியை நாம் கெடுத்துடுறோம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அன்பின் செவியை கொடுக்கட்டும் ஒருத்தர் உங்ககிட்ட பேசுகிறாங்களா அன்பா பேசுங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்களா அந்த காதில் அவங்க சத்தம் கேட்கும் பொழுதே ஒரு தாயாய் மாதிரி பேசு வாங்க சொல்லுங்கம்மா என்ன வேணும் நான் எப்போவுமே ஆஃபீஸில் சொல்கிற ஒரு பழக்கம் யார் ஃபோன் பண்ணாலும் அன்பா பேசுங்க அன்பா சிஸ்டர் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என்ன சொல்லணும் பாஸ்டர் பார்க்கணும் அப்படியா சொல்லுங்க இன்றைக்கி முடியாது நாளைக்கு பார்க்கலாம் இந்த டைமுக்கு வந்துடுறீங்களா சரி அன்பா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த அன்பின் செவியை கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டா அவங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்துடக்கூட ஐயோ அவங்க அதை கஷ்டம்னு சொன்னாங்களே அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு முடியலன்னு சொன்னாங்களே அவங்க எப்படி இருப்பாங்க சபையில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிந்தவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டால் நீ இருதயம் வாதித்து கொண்டே இருக்கும் அவளுக்காக ஜெபிப்பேன் அவங்களுக்கு அது சரியாயிடணும்ப்பா அந்த ஊரில் கஷ்டமாக இருக்கிற அந்த சகோதரன் சரியாயிடுனார் ராஜா அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சரியாயிடுனப்பா எங்கள் சபை பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ப்பா எங்கள் டாமெட்ரியில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரர்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தனிமையில் இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது வியாதி வந்துடக்கூடாது கஷ்டம் வந்துடக்கூடாது அதை தாங்குகிற இருதயத்தை கொடுங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள அந்த அன்பின் செவியை எதிர்பார்க்கிற வசனத்தை கேட்கும் செவி நெகேமியா எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தண்ணீர் வாசலுக்கு முன்பாக வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் நெகேமியா எட்டு மூணு சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கவனமாய் செவி கொடுத்தார்கள் அதை கேட்டதுக்கு அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இவ்வளவு அருமையான நியாயப்பிரமாணத்தை விட்டு நம்ம விலகினதினால்தானே நம்முடைய முற்பிதாக்கள் விலகினதினால்தானே நமக்கு இவ்வளோ பெரிய சாபம் வந்துச்சுது எவ்வளோ பெரிய அழிவு வந்தது தாவீது சாலமோன் நாட்களில் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்த நாடு தாவிதி நகரம் இன்னைக்கு குப்பை மேடாக இருக்கே கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சொல்றாங்க நெகேமியா எஸ்லா சொல்கிறாங்க அழாதீங்க இது நல்ல நாள் அழாதீங்க கருத்தர் திருமணம் உடைய சிறுமையை மாற்றுகிறார் எனக்கு அன்பானவர்களே நல்லா இருப்பீங்க வசனத்தை கேட்கிற காது இருக்கட்டும் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இது வசனத்தை கேட்கிற கா பிரசங்கம் அல்ல வசனம் அந்த அப்படியே தேனிலும் மதுரமான அந்த சங்கீதம் ஞான ஆலோசனை தருகிற நீதிமொழிகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள பண்ணுகிற பிரசங்கி நமக்கு நல்ல உபதேசத்தை வைத்திருக்கிற உபாகமம் பரிசுத்தவான்களுக்கு என்ன நடந்தது என்கிறத அந்த நடவடிக்கைகள் என்னாகமும் யாத்ராகமும் ஆதியாகமும் நியாயாதிபதிகள் யோசுவா ஒன்று சாமுவல் ரெண்டு சாமியல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் நாலாகமங்கள் இதையெல்லாம் வாசித்து பரிசுத்தவான்களுக்கு என்ன நடந்தது தீமை எப்படி வந்தது இதை கற்றுக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புஸ்தகம் அருமையான அப்போஸ்தல நடவடிக்கை அருமையான அந்த நிருபங்கள் இதையெல்லாம் வாசிக்கணும் வசனத்தை கேட்கிற செவி அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களை உன்னதமான பாத்திரமாய் உன்னை ஆபிரகாமை போல மாற்றலாம் ஈசாக்கை போல மாற்றலாம் எஸ்தரை போல உயர்த்தலாம் அண்ணாலை போல உனக்கு அற்புதம் நடக்கலாம் எலியாவை போல நீ வல்லமையாய் மாறலாம் ஏனோக்கை போல நீ தேவனோடு சஞ்சரிக்கலாம் தாவிதை போல பேர் அரசனாய் மாறின தாவிதை போல உன்னை பெரிய நிலைமைக்கு காண்டோர் கொண்டு வருவார் உனக்கு என்னென்ன நடக்கணுமோ அது எல்லாம் இந்த வசனத்தின் மூலமாய் தான் நடக்கும் வசனத்தை கேட்கிற செவி எனக்கு தார் இப்ப அருமையான வசனங்களை ஆடியோல வந்திருக்கு அதை போட்டுட்டு சமை பாட்டு கேட்கறது நல்லது அது நல்லது ஒரு நாளைக்கு வசனங்களையும் கேளுங்க கொஞ்ச நேரம் வசனத்தை கேளுங்க நான் அதிக நேரம் வசனத்தை நான் போட்டுட்டு கேட்பேன் வசனத்தை கேட்பேன் ஆண்டவர் அப்படி வசனத்தை கேட்க நமக்கு உதவி செய்யணும் கடைசியாய் திருச்சபை மக்கள் எப்படிப்பட்ட காரியங்களை கேட்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சவுள் அதிகமாய் திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவிலே கொடியிருந்த யூதர்களை கலங்க பண்ணினான் இவரே கிறிஸ்து இவரே இரட்சகர் சபை பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி அதிகமாய் கேட்கணும் கலாத்தியர் ஒன்று இருபத்தி ரெண்டுல மேலும் யூதயா தேசத்தில் கிறிஸ்துக்குள்ளான சபைக்கு முகமறியாதவனாய் இருந்தேன் முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் நல்ல சாட்சிகளை கேட்கணும் நல்ல தேவ சபையில் எப்படி சபையில் நல்ல சாட்சிகள் உருவாகணும் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை குறித்த கேள்விப்படணும் நல்ல தேவ செய்தி பவுளை போல பிரசங்கிக்கக்கூடிய தேவ செய்திகள் சபையிலே வரணும் நல்ல செய்திகளை பேசுங்க இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல காதுகளை கொடுக்கட்டும் ஹாலே லூயா காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெவமன்லம்மா தேங்க்யூ லாடு உமக்கு நன்றி ஹாலே லூயா எசப்பா இன்றைக்கு பலவிதமான செவிகளை குறித்து நாங்கள் பிரசங்கத்தை கேட்டோம் எங்கள் செவி எப்படிப்பட்டது என்று நாங்களே ஆராய்ந்து எது தேவனுக்கு பிரியமானது எது எங்களை ஆண்டவரே ஆசிர்வாதமாய் மாற்றக்கூடியது நாங்கள் யாரிடத்தில் பேசினால் ஆசிர்வாதம் யாரிடத்தில் நாங்கள் பேசினால் இன்னும் சபையில பக்தி விருத்தி அடைவோம் யாரிடத்தில் பேசினால் இன்னும் சபையில நாங்கள் அண்டவரே நாட்டப்படுவோம் யாரிடத்தில் பேசினால் நாங்கள் பட்டு போவோம் யாருடைய செய்தி எங்களுக்கு தேவை யாருடைய செய்தியை கேட்டால் என் மனசு ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை இழக்கிறது யாரிடத்தில் பேசினால் என் உள்ளத்தில் குழப்பம் வருகிறது யாரிடத்தில் பேசினால் எனக்கு ஒரு தெளிவு வருகிறது என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ளட்டும் பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு விருத்த சேதனமுள்ள செவியையும் விருத்த சேதனம் உள்ள இருதயத்தை கொண்டும் நாங்கள் எது சரியானது என்பதை அறிந்து கொள்ளட்டும் பரிசு தாவியானவருக்கு விரோதமாகவே நாங்கள் நிற்காதபடி பரிசு தாவியானவரை விரோதிக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய செபியும் எங்கள் சிந்தையும் எங்கள் இருதயமும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சீரடையட்டும் யார் யாரை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறானோ யார் யாருடைய காதுகளில் பிசாசு ஆளுகை செய்கிறானோ அவன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படி கட்டளை இடுகிறேன் ஒரு விருத்த சேதனம் சபை பிள்ளைகளுக்கும் இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் வருவதாக நல்ல ஆலோசனைகள் அவருடைய உள்ளத்தில் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கட்டும் இந்த செய்தி ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியம் அடையட்டும் அப்படி இருதயத்தில் காணப்படுகிற வியாகுலங்கள் கவலைகள் ஆண்டவரை மன குழப்பங்கள் ஆண்டவரே தகப்பனை தகாத சிந்தனைகள் வீணான கவலைகள் டிப்ரெஷன் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வெளியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் வெளியாகட்டும் கடிந்து கொள்ளுதலை கேட்கிற செவியை கொடும் ஆண்டவரே தங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை சொல்லி அதிலிருந்து வெளியே வர அவர்களுக்கு ஞான இருதயத்தை கொட்டும் தவறான செய்தியை மனதிலே வைத்து குழப்பம் அடைந்து தங்கள் ஓட்டத்தை இழந்து விடாதபடி ஆண்டவரே பிசாசுக்கு செவி கொடுத்து விடாதபடி ஒவ்வொருடைய செவியும் இன்றைக்கு விருத்த சேதனம் அடையும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு செவியும் தியாகமுள்ள செவியாய் மாறட்டும் அன்புள்ள செவியாய் மாறட்டும் நல்ல உபதேசத்தை கேட்கிற செவியாய் மாறட்டும் ஆசிர்வாதமான செவியாய் மாறட்டும் ஒவ்வொருவரும் ஆசிர்வாதமான வார்த்தைகளை பேசும்படி ஆசிர்வாதமானதை கேட்கட்டும் பார்க்கட்டும் இன்றைக்கு ஒரு மாற்றம் இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதற்காய் நன்றி இப்படி அருமையான தேவ செய்திகளை நீர் கொடுப்பதற்காய் நன்றி அப்பா இந்த செய்திகள் ஆண்டவரை பரம்பி அநேகருக்கு பயன் கொடுக்கட்டும் அநேகர் இந்த செவி செய்திகளை பார்க்கட்டும் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் அவருடைய இருதயங்கள் குணமாகட்டும் நல்ல ஆசிர்வாதமான கணவனாய் ஆசீர்வாதமான மனைவியாய் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வாலிபர்களாய் ஆண்டவரே நல்ல ஊழியர்களாய் எங்கள் பிள்ளைகளை உருவாக்கும்படி செபிக்கிறேன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா நாளைய தினத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஜெபித்து ஆண்டவரே அப்பா தனித்தனியாய் இந்த பிரைவேட் ஒர்கிப்பை பண்ண வருகிறார்கள் இத்தனை மாதங்கள் ஆண்டவரே மூடப்பட்ட ஆலயத்தை திறந்தீரே நன்றி இந்த தேசத்தில் இந்த கோவிட் நைன்டீனின் அழித்து வருவதற்காய் நன்றி இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஜனங்களை ஆசீர்வதியும் ஜனங்கள் இன்னும் ஞானமாய் நடந்து கொள்ளட்டும் ஆண்டவரே இந்த கோவிட் நைன்டீன் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் அழியட்டும் ஆண்டவரே டாமற்றியில் இருக்கிற எங்கள் சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஒவ்வொரு நாங்கள் நேசிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தை நேசிக்கிறேன் ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் தங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூசால் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைசியா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ உங்கள் தசமபாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக